கார்த்திக்னா பத்தல ராவண வச்சு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க விஜயஜித் ஃபேன்லாம், அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? பைத்தி முடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ட்விட் படம் இல்ல, எது போட்டாலும் கமெண்ட்ல வந்து கீழே போடுறாங்க. 5 மில்லியன் வியூஸ், 4 மில்லியன் வியூஸ் இருக்கு. இவனுங்க தான் அப்படி பைத்தியமா இருக்கானுங்க, தெலுங்குல அதுக்கு மேல தெலுங்குல இவனுங்களை தாண்டி போயிட்டு இருக்கு வியூஸ். மகேஷ் பாபு ஆரம்பிச்சதே அல்லு அர்ஜுன் மகேஷ் பாபு ஃபேன்ஸ் ஆரம்பிச்சதே, அது ஆரம்பிச்சு அங்க இருந்து அப்படியே புடிச்சுக்கிச்சு நோய். கொரோனா நோயோட வேகமா பரவி எல்லா சைடும் ரொம்ப பைத்தியம் முடிச்சு வெறுப்பு ஏத்துறேன். நமக்கு வந்து ஒரு ட்வீட் போட முடியல. சரி சேச்சே, இப்ப கன்னடத்தெல்லாம் வந்துட்டாங்க, யாஷுக்கும் அந்த நானி அவர் வரு அவர் வந்துட்டாப்புல இல்ல. எப்பவுமே இந்த டேக் வார் வந்து மகேஷ் பாபு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும், அங்க ஆரம்பிச்சாலே இங்க அப்படியே பத்திட்டு வந்துடும் உடனே. ஹாய் பிரகாஷ் ப்ரோ. இல்ல இங்க இங்க தமிழ்லயுமே இங்க ரெண்டு ஹீரோக்கு தாங்க சோஷியல் மீடியால மாஸ் அதிகம், விஜயாஜித் ரெண்டு பேர் தான். அந்த அவன் மத்த எல்லாருக்குமே அவன் செகண்டரி தான், இவங்க ரெண்டு பேர்த்தோட ஃபேன்ஸ் தான் வந்து டாமினேஷன் எல்லாத்துலயுமே. ப்ரோ நீங்க பாடினது நல்லா இருந்தது ப்ரோ, அந்த அதுலயும் மீமா போட்டிருந்தாங்க, ஃபன்னியா இருந்தது ப்ரோ. மேல ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. ஹாய் பிரதர், பொனியின் செல்வன் எலே மாரிஸ்ல தான் பிரதர் பார்த்தேன். இங்க தஞ்சாவூர்ல இருந்து திருச்சி போய் பார்த்தேன். நீ 1 மந்தா நீங்க சொன்ன. ஆமா பிரதர், இங்க இருக்க ஸ்கிரீன்லாம் அந்த அளவுக்கு சரியில்லை. இங்க டிக்கெட்டை விட அங்க பைக்கு பெட்ரோல் போட்டு செலவு பண்ணி அங்க போய் பாக்குற செலவுக்கு அது ரெண்டும் சேமா இருக்கு கிட்டத்தட்ட. அதனால அங்கேயே போயிட்டோம் பிரதர். நம்மளும் இங்க பொதுக்கோட்டை நண்பர்களுக்கு இங்க மாரிஸ் தான் டிக்கெட் எடுத்து கொடுத்தோம். எல்லாத்தியேட்டர்லயும் கொடுத்த திருச்சியிலேயே சோனா தியேட்டர்ல சவுண்ட் எஃபெக்ட் சூப்பரா இருக்கு. நான் ஒரு ரெண்டு தடவை அங்க பாத்துட்டேன், நல்லா இருந்துச்சு. தம்பா தியேட்டர்லயும் மாரிஸ்லயும் சவுண்ட் எடுக்கல. செகண்ட் டைம் பாக்கலாம்னு இருக்கேன், இன்னும் ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு சென்னை போயிட்டு இமேக்ஸ் பிக் பிக்ஸ்ல தான் பாக்கணும்னு இருக்கேன். அங்க ஐமேக்ஸ்லயும் சரியில்லைன்ட்டாங்க. சோ அவ்வளவு காசு கொடுத்து அங்க போய் சரியில்லைனா அதுக்கு பிக் பிக்ஸே நல்லா இருக்கும். நீங்க சோனா தியேட்டர் போங்க, சோனா ஸ்கிரீன் 1 போங்க, சூப்பரா இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட் பயங்கரமா இருக்கு. திருச்சி சோனாக்கு போங்க, பெர்ஃபெக்ட்டா இருக்கு. நான் முத நாளே அவங்களே அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க தியேட்டர்லயே, சூப்பரா இருக்கு, எந்த குறையுமே இல்ல. நான் 2 தடவை பாத்துட்டேன், 2 தடவையும் அங்க சவுண்ட் எஃபெக்ட் எந்த குறையும் இல்ல, நல்லா இருக்கு. நீங்க நல்லா பண்ணீங்க பிரதர். 1 மந்தா உங்களை நீங்க ஸ்பீச் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்த பொன்னியின் செல்வன் அந்த நாவல் பத்தி நல்லா பண்ணிருந்தீங்க பிரதர். தேங்க்யூ கார்த்தி பிரதர். புலி கூடி எல்லாம் எடுக்கிறீங்களா? ஏதாவது புக்கோ நாவலோ ஏதாவது எடுத்துட்டு வேணா வந்து சொல்லுங்க பிரகாஷ். முடிஞ்சா டைம் பாஸ் பேசல. கண்டிப்பாங்க, ஃபர்ஸ்ட் பொன்னியின் செல்வன் முடிட்டோம். பொன்னியின் செல்வன் ஒரு வாரத்தில் எல்லாமே டோட்டலாக முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது நம்ம சாதாரண டைம் பாஸ் மட்டும் கொஞ்ச நாள் ஜாலியாக போயிட்டு அதுக்கப்புறம் கதையை ஆரம்பிப்போம், இல்லைன்னா திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. வேல்பாரி கதை படிங்க, எனக்கு தெரிஞ்ச அடுத்தது அதுதான் எடுக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். படிப்போம் வேல்பாரி பற்றி சொல்லுவோம். கொரியன் படங்க, கொரியன் படங்கள் இங்கே பெரும்பாலும் இங்கே இப்போ யாரும் பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் டெய்லி ஒவ்வொரு கொரியன் படம் கதையை சொல்லுவோம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், த்ரில்லிங்காக இருக்கும். ப்ரோ இப்போ மணி சார் வந்து 9 மந்தில் PS2 ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காருல்ல, இப்போ ஒருவேளை இன்கேஸ் வந்து செகண்ட் பார்ட் வந்து ஒரு 2 இயர்ஸ் அந்த மாதிரி டைம் எடுத்து ரிலீஸ் ஆச்சுன்னா அதனோட ஹைப் இன்னும் அதிகமாகுமா, இல்லை வித்தின் 1 இயர்க்குள்ளே ரிலீஸ் ஆனாலே படம் நல்ல கலெக்ஷன் வருமா?
என்னெல்லாம் பொறுத்த வரைக்கும் சூட்டோட சூட்டை ரிலீஸ் பண்ணி லாபம் பார்த்தோம்னா அவ்வளோதான். இதுதான் பெட்டர். அவங்க எடுத்தது 155 நாள் படத்தை எடுத்து முடிச்சுட்டாங்க. இப்போ இந்த செம்ம வசூல்னால விஎஃப்எக்ஸ் நல்லா இன்னும் ஸ்பெண்ட் பண்ணி போஸ்ட் ப்ரொடக்ஷன் சூப்பராக பண்ணி 6 மாதம் டைம் இருக்கும், 9 மாதம் டைம் இருக்குங்கிறப்ப இதுதான் பெட்டர். 2 வருஷம் பார்த்தா சூடோட சூடு அந்த ஆறி போய் அப்புறமேட்டு நமக்கு நமக்கே வந்து அப்புறமேட்டு சாதாரணமாக படம் தானேங்கிற மாதிரி ஆயிரும். அதனால வந்து கையோட நல்லா ரிலீஸ் பண்ணுறது தான் பெட்டர், நமக்கும் சரி அவங்களுக்கும் சரி. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. இது இந்த படத்துலயே கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் அந்த கடைசியில் அந்த கடல் ஃபைட் வருதுன்னு அதெல்லாம் கொஞ்சம் மொக்கையா தான் இருந்தது. செகண்ட் டைம் போயுமே மொக்கன்னு சொல்லிட முடியாதுங்க, மொக்கன்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து இப்ப ரீசெண்ட் டைம்ல விஎஃப்எக்ஸ் அள்ளி தெளிச்சு ஜிகினா வேலை பார்த்து பார்த்து நிரண்டு போய் உட்காந்துருக்கோம், அதனால அப்படி தெரியும் உங்களுக்கு. நல்லா நல்லா இருந்துச்சு, இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம். ஒரு பெரிய வரலாற்று படத்துக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் வேணா சொல்லலாம். தவிர மொக்கையா பட்டாலும் சொல்ல முடியாது. ஒரு சின்ன அந்த டிமாண்டிகள் சொல்லுவாங்கல்ல, ஒரு பாம்பு படம் எடுக்க 25 லட்சம் அவன் தெரியுமா விஎஃப்எக்ஸ் கேட்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான். ஆதிபுருஷ் டீசருக்கு அப்புறம் எல்லாமே நல்லா தான் ப்ரோ இருக்கு. மனுஷ இருக்கிற மாதிரி விட்டுட்டு டீசர் ஃபுல்லாவே கிராபிக்ஸ் மாதிரி விட்டதுக்கு செம்ம கடுப்பாயிருச்சு. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லுக்கே வந்து கிராபிக்ஸ் மாதிரி விட்டுருந்தா ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது, சரி இந்த படம் தான் அப்படின்னு நினைச்சிட்டு போயிருக்கலாம். என்ன எடுக்க போறாங்க கதை சொல்லிருப்பாரு, கதையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்படி எடுக்க போறான்னு சொல்லிருப்பாரு, டீசரை காமிச்சிருப்பாரு. ஹீரோட அப்ரூவல் இல்லாம ஒரு போட்டோ கூட வெளில வராது, ஒரு போஸ்டர் கூட வெளில வராது. இதெல்லாமே தெரிஞ்சதுதான் இருக்கு. அண்ணா அந்த இது ஹிந்தி ரிவ்யூவர்ஸ்ல இருப்பாங்க இல்லையா, எல்லாருமே கழுவி கழுவி ஊத்திட்டாங்க. என்ன நடக்குதுங்க, நாங்க தெலுங்கு சினிமா வந்து பயங்கரமா நினைச்சோம், அந்த ஆதிபுருஷ் என்ன காட்டும் சோட்டாபியம் வந்து நல்லா இருக்கு, இது வந்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லி தெலுங்கு அந்த ஹிந்திக்காரங்க ஃபுல்லா கழுவி ஊத்திட்டாங்க. அந்த எல்லாருமே சப்ஸ்கிரைபர்ஸ் 4 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே அவங்க வியூஸ் எல்லாம் போகுது, 1 மில்லியன் வியூஸ் அந்த மாதிரிலாம் போகுது. அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா ஆதிபுருஷ் டீசர் வந்துட்டு எவ்வளோ 100 மில்லியன் ஆயின் 1 டே எல்லா சேனல்ஸ்லயும் அவசியம் இல்லை. இல்ல ப்ரோ, ராவணன் கேரக்டருக்கு அந்த லாங் பியர்ட் வச்சதுதான் ப்ரோ பார்க்கவே முடியல. இன்னைக்கு அந்த பயங்கர ட்ரெண்ட் ஆயிருச்சு போல இருக்கு. இங்க ஒரு 5-5 மில்லியனு, அங்க ஒரு 5-5 மில்லியனு, கிட்டத்தட்ட ஒரு 20 மில்லியன் வியூஸ் போயிடுச்சு. அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸ், மகேஷ் பாபு ஃபேன்ஸ், விஜய் அஜித் ஃபேன்ஸ், அந்த ஒரு கெட்டப் மட்டும். ஆமா, எல்லா சைடு கனெக்ட் பண்ணிருப்பாங்க, 5-5 சைடு, 4 சைடு, இதுவே 20 மில்லியன். அப்புறம் கன்னடா வேற, ஹிந்தி வேற. ஆனா செம்ம ரீச், அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இப்போ ஒரு ஆதிபுருஷ் டீம் இப்படி ஒரு ப்ரொமோஷன் நடக்கும். இல்ல, அவங்க எவ்வளவு மனவேதல் இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன்.
திண்ணி சம்பந்தமே இல்லாம மகேஷ் ஃபேன்ஸ், அல்டு ஒரிஜின் ஃபேன்ஸ், விஜய் ஃபேன்ஸ். கடைசியில பிசினஸ் படி பார்த்தா எப்படியோ அவங்க பெய்டு ப்ரொமோஷன் பண்ணா கூட இவ்வளவு ரீச் கிடைச்சிருக்காரு. யூடியூப்ல பொழுதன்னைக்கு வீடியோ வருது, இந்த வீடியோ இப்ப இன்னைக்கு காலையில இருந்து இல்ல ரீச் வந்து ஒரு இல்ல இல்ல இந்த இது வந்து ரீச் கிடையாதுங்க, இதை வந்து லெஜண்ட் படத்துக்கு வந்த மாதிரி ஒரு இது. இப்போ அந்த படம் உண்மையிலே அந்த படம் ரிலீஸ் டைம்ல நல்லா இருந்தா கூட தியேட்டர்ல வந்தப்ப நல்லா நல்லாவே ஓரளவுக்கு அவ்வளவு மோசமா இல்லையே படம், ஓகேவா இருக்கே அப்படின்னு சொன்னா கூட டேய் பாடுறா பூமரு உனக்கு அந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு. அந்த படம் எனக்கு தெரிஞ்சு வரதுக்கு முன்னாடியே ட்ரோல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். வரதுக்கு முன்னாடியே நெகட்டிவா அந்த படம் லெஜண்ட் மாதிரி எதிர்பார்த்து உட்காந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த படம் எப்போ வருது, போய் என்ஜாய் பண்ணலாம் தியேட்டர்ல. ஆனா கண்டிப்பா ஸ்கிரீன்ல இந்த சீன் வரப்ப எல்லாத்துக்கும் இந்த ஞாபகம் தான் வரும். இல்ல இந்த கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கும் போது எனக்கு இந்த ஞாபகம் தான் வருங்கிற மாதிரி இந்த சீன் தியேட்டர்ல வந்தாலே சிரிச்சு ஸ்பூஃப் மூவி ஆயிடும். இல்ல அது ஆல்ரெடி ஆயிடுச்சு, அந்த படம் வந்து அவ்வளவுதான். இதுக்கப்புறம் எப்படி வந்தாலும் அந்த படம் அவ்வளவு. இதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் விஎஃப்எக்ஸ்ல இம்ப்ரூவ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கா இல்ல அவங்க அவ்வளவுதான் விட்டுருவாங்களா ப்ரொடியூசர்? இல்ல ப்ரோ, பெருசாலாம் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ. இதுக்கப்புறம் விஎஃப்எக்ஸ்ன்றதை தாண்டி அந்த கதையாவே அது பெருசா, அதுல என்ன பண்ண முடியும்? அந்த குரங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் சரி பண்ணி பண்ணா கூட என்ன பண்ணிட முடியும்? பிரகாஷ் சொன்ன மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்கும் போதெல்லாம் அந்த ஞாபகம் தானே வரும். எப்படி எவ்வளோ விஎஃப்எக்ஸ் சரியா பண்ணி காமிச்சா கூட அதை பார்க்கும்போது ஆடியன்ஸ் சிரிச்சிருவாங்க தியேட்டர்ல. இதுக்கப்புறம் வந்து விஎஃப்எக்ஸ் படங்கள்லாம் விஎஃப்எக்ஸ் ஜாப் எல்லாம் நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா ட்ரோல் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அந்த பயத்துல பண்ணிடுவாங்க. பொன்னியின் செல்வன் புக்குக்கும் தஞ்சை பெரிய கோயில் சம்பந்தமே இல்ல. பொன்னியின் செல்வன் புக்கு வந்து ராஜராஜ சோழன் எப்படி அரியணைக்கு வராங்கிற கதை மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் வந்து பொன்னியின் செல்வன் அவர் வந்து பொன்னியின் செல்வன் ஆகப்பட்ட ராஜராஜ சோழன் பின்னாடிதான் கோயில் கட்டுவாரு. அது வந்து உடையார் நாவல்ல வரும், அந்த கோயில் எப்படி கட்டினாங்கிறது உடையார் நாவல் பாலகுமாரன் எழுதுற நாவல்ல தான் வரும். சோ இதுக்கும் பெரிய கோயில் கட்டினதுக்கு அந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சிம்பிள், ராஜராஜ சோழன் தான் கோயில கட்டினது. இந்த இது ராஜராஜன் எப்படி அரியணையில ஏறினார்னு கதை தான் இது. அரியணை ஏறனையோட கதை முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நீ எப்படி கோயில் கட்டுவீங்க? அது அவர் ஆட்சியோட அவர் அதாவது அவரோட வாழ்வு காலத்துல கடைசி 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் கோயில் கட்டினாரு, அதை கனெக்ட் பண்ணிக்கங்க. ஓகே ஓகே. அதே மாதிரி ப்ளூ சட்டை இந்த மாதிரி கொடி எதுவுமே காட்டலன்னு சொல்லியிருந்தாங்க. கொடி நிறைய இடத்துல காமிச்சிருந்தாங்க, விக்ரம் ஜெயிக்கிற இடத்துல வரும், அப்புறம் அந்த பாட்டுல லைனே வரும், புலி கொடி பறக்கணும் வரும், அப்புறம் ஜெயம் ரவி வர எல்லா சீன்லயுமே புலி கொடி இருக்கும், அந்த போர் பண்ற இடம் எல்லா இடத்துலயும் புலி இருக்கும். ஆனா சவுண்ட் மிஸ்ஸிங் மட்டும் மிஸ்ஸா இருந்துச்சு. இல்ல இல்ல அதை விட்டுருங்க, இல்ல இல்ல அதை விட்டுருங்க, ப்ளூ சட்டை சொன்னாருன்றது கூட ஓகே. புலிக்குடி காட்டுல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலா திரும்ப இன்னொட்டையும் படம் பார்க்கும் பார்த்தேன், புலிக்குடி காட்டுறாங்களா இல்லையான்னு. படம் ஃபுல்லாவே இருக்குங்க, படம் ஃபுல்லாவே இருக்கு. கப்பல்ல எல்லாம் புலி சிம்பிள் இருக்கும், அவங்க அந்த கேடையை வச்சிருப்பாங்கல்ல தடுக்கிறதுக்கு, அதுல எல்லாமே புலி இருக்கும், எல்லா இடத்துலயும் புலி இருக்கும். மீன் இருக்காது, மீன் கொடி ஏன்னா அவங்க தலைமறைவாக தான் இங்கே இருப்பாங்களே பாண்டியர்கள், கொலை பண்றதுக்கு வந்திருப்பாங்க, அதனால மீன் கொடி காட்ட முடியாது எங்கேயுமே. அவங்க பாண்டியர் படையோ அவங்களுடைய கோட்டையோ அதெல்லாம் எதுவுமே காட்ட மாட்டாங்கல்ல படத்துல, அதனால அவங்களை காட்டவே முடியல. கிளைமேக்ஸ்ல ஒரே ஒரு இடத்துல அந்த கப்பலில் வந்து வரும்போது மட்டும் மீன் கொடியை தூக்கிட்டு வருவாங்க, அவ்வளோதான். அது ஒன்று வருவாங்க. ஐஸ்வர்யா ராய் அந்த கத்தி படம் முடிஞ்சோன்னு எடுக்கும் போது தான் அந்த கத்தியில வந்து மீன் இருக்கும் ரெண்டு இடத்துல, அது மட்டும்தான் இருக்கும். மீதி எல்லா இடத்துலயுமே புலி கொடி இருந்துச்சு. அது வந்து ஜெயம் ரவி இன்ஸ்பிரேஷன் ஒரு லாங் ஷாட் எடுப்பாங்க, இல்ல ஜெயம் ரவி ஜெயிச்சப்போ ஒரு லாங் ஷாட் எடுப்பாங்க அந்த கடல்ல இருந்து, அது ஃபுல்லா புலி கொடி இருக்கும் அந்த இடத்துல, கிட்டத்தட்ட ஒரு 100 புலி கொடி மேல இருக்கும். ஃபர்ஸ்ட் சீனே இவங்க வந்து இந்த ராஷ்டிர கூட போர் தானங்க ஃபர்ஸ்ட் சீனே, அந்த ஃபர்ஸ்ட் சீன் ஜெயிச்ச உடனே புலி கொடி ஏத்துறது தான் ஃபர்ஸ்ட் சீனே. அந்த மேல அந்த புலி கொடி ஏத்தி கார்த்தி விக்ரம் அந்த இதுல போர்ல ஜெயிச்சோன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீனே அதுதான், புலிக்குடி தான் மேல ஏற்றுவாங்க.
புலிக்கொடி ஏற்றுவாங்க, மீன் கொடி டைலாக் சொன்னீங்க இல்லை, மீன் கொடி வசனமாகவே வச்சிருப்பாங்க, மீன் கொடி வெல்க மீன் கொடி வாழ்கன்னு அவங்க பாண்டியர்கள் ஒவ்வொரு மீட்டிங்லயும் அதான் சொல்லுவாங்க கடைசியா. சரி நம்ம எதிர்பார்த்தது தான், கண்டிப்பா அதுல நெகட்டிவிட்டி தான் கொஞ்சம் கொடுப்பாருன்னு நான் நினைச்சேன், ஆனா கொஞ்சம் ரொம்ப ஓவராகவே கொடுத்துட்டாரு அண்ணன். அதே மாதிரி மணிரத்னம் அந்த லவ் சீன்லாம் நல்லா இருந்தது, அந்த கார்த்தி திரிசாட்ட போய் பேசுற சீனு ஃபர்ஸ்ட். ஆனா அந்த யாரு நம்பி வர அந்த ஒரு 10 நிமிஷம் வந்து போர் அடிச்சது, மத்தபடி எல்லாமே நல்லா இருந்தது, நல்லா ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு, காமெடி எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அந்த கார்த்தி வந்து அந்த ஜெயம் ரவி அவரோட அந்த தகடப்பாகை எடுத்து பாருல, அந்த காமெடியெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதை ரெண்டு டைம் பார்க்கும்போது நானும் சிரிச்சேன், தியேட்டரும் எல்லாம் நல்லா சிரிச்சாங்க அந்த சீனுக்கு. ஆனா லைக்காக்கு சம லாபம்னு நினைக்கிறேன் ப்ரோ, 150 டேஸ்லயே வந்து ரெண்டு பாட்டு எடுத்துட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் வேற பயங்கரமா போகுது, கண்டிப்பா செகண்ட் பார்ட் இதை விட பயங்கரமா போகும். இப்போ லைக்காக்கு வந்து சம ப்ராஃபிட், ஆனா இன்னும் கொஞ்சம் பயங்கரமா எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா தெலுங்கு மார்க்கெட்டு ஹிந்தி மார்க்கெட்டு எல்லாமே சம ஹையா போயிருக்கும். அந்த கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் இல்ல, இது அப்படி எடுக்க முடியாது தமிழ் இது இல்ல, இது பேன் இந்தியாவா எப்படி தெரியுமா எடுக்கணும். இல்ல இல்ல இப்ப பாருங்க பாகுபலி வராரு, பாகுபலியா பாகுபலியா, எல்லாருமே இந்த தலையெல்லாம் திருப்புவாங்க அப்படி பயப்படுவாங்க, கண்ணு எல்லாம் பெருசாகும் அந்த மாதிரி கூட பண்ணுவானா. இப்போ ஆதித்ய கரிகாலன் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ இருக்குல்ல, அவர் வந்து அந்த ஹாஸ்டல்ல இருந்து வராரு, அப்போ அந்த எனிமியெல்லாம் வந்து ஆதித்ய கரிகாலன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு பிஜிஎம் போட்டுட்டு அப்புறம் இன்ட்ரோ கொடுத்துருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். ஸோ சின்ன சின்ன எலிவேஷன் வந்து எல்லா இடத்துலயும் பண்ணியிருந்தா படம் வந்து இன்னும் சூப்பரா அப்பீலிங்கா இருந்திருக்கும். ஆதித்ய கரிகாலன் ஒரு மாசா இருக்கும் இங்கே. ஸோ அந்த மாதிரி இப்ப விக்ரம் வர ஃபர்ஸ்ட் சீனே மியூசிக் வந்து அந்த அளவுக்கு பவரா இருக்காது, ஏதோ சைலண்டா வர மாதிரி மியூசிக் இருக்கும், ஒரு நல்ல வைப் குடுக்குற மாதிரி மியூசிக் இருக்காது, லைட்டா எலிவேட் பண்ணிருந்தா போதும் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, இந்த இந்த ஸ்டோரியாவே எமோஷனலா பெருசா இருக்காதா, இல்லாட்டி இருக்கிறத இவங்க செட்டில்டா எடுத்திருக்காங்களா? ஏன்னா இவங்க நிறைய ரிவ்யூல இந்த எமோஷனல் இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்களே. மணிரத்னம் வந்து அப்படி இன்னும் கொஞ்சம் ரீக்ரியேட் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இப்படி இந்த ஸ்டோரியில உங்களுக்கு வந்து எமோஷனல் வந்து ஈஸியா கனெக்ட் ஆகும், ஏன்னா நீங்க வந்து ஒவ்வொரு வரி வரியா படிப்பீங்க, நிறைய பாகங்கள் இருக்கு, நிறைய புத்தகங்கள் அதுலயே நிறைய வரி வரியா நிறைய பக்கங்கள் இருக்கு, நிறைய சீன்ஸ் இருக்கு. இதுல வந்து சூப்பர் சீன்ஸை மட்டும் எடுத்து போட்டு பண்ற மாதிரி, ஏன்னா ஒரு படத்துல அவ்வளவுதான் வைக்க முடியும், அதுங்கனால சுருக்கியிருக்காங்க, அதனால உங்களுக்கு எமோஷனல் சீக்கிரம் கட் ஆகுது. நீங்க நாயகனே சொன்ன மாதிரி வந்தவை அதாவது குந்தவை வந்தியத்தேவன் ரெண்டு பேர் மீட்டிங்கே வந்து ஃபர்ஸ்ட்லேயே ஒன்று இருக்கும் புக்கில், இது வந்து இவங்க ரெண்டாவது மீட்டிங்கை மட்டும் தான் வச்சிருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு சீன்ஸும் கட் பண்ணி போகிறனால உங்களுக்கு சூப்பர் ஃபாஸ்ட்டில் போகுது படம், சிம்பிளாக சொல்லணும்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்டில், அதனால கொஞ்சம் எமோஷன்ஸ் ஈஸியாக கனெக்ட் ஆகிறது கஷ்டம்தான். ப்ரோ அந்த நீங்கள் சொன்னீங்களே அந்த சாங்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கட் சாங் மாதிரி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு, இது இப்போது வீடியோ சாங் மாதிரி யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லை இது அவ்வளோதானே? அவ்வளவுதாங்க, மணிரத்னம் படம்லாம் நீங்க எதிர்பார்க்க முடியாது. நான் என்ன நினைச்சேன், ராவணன்ல காட்டுச்சிருக்கி எப்படி பண்ணாரோ, கடல்ல வந்து இன்னொரு பாட்டு இருக்கு மூங்கில் தோட்டம், அது மாதிரி எவ்வளவு விசுவல் தான் நம்ம ஆடியோவா பயங்கரமா எதிர்பார்த்துருப்போம், விசுவல் எப்பவுமே சொதுப்புவாரு. ரீசென்ட் டைம்ல ரீசென்ட் இயர்ஸ்ல அது இந்த படத்துலயும் இருக்கு, சாங்ஸ் ஈஸியா கட் பண்ணிட்டு போயிட்டாரு அவ்வளவுதான். மணிரத்னத்துக்கு இல்ல ஏஆர்மானு மத்தவங்களோட மணிரத்னத்துக்கு இளைச்சி இளைச்சி கொடுக்குறாரு, இவர் அப்படியே விரல கிளிட்ட நீரா வேஸ்டா போயிருது. ஆனா அது ஃபுல்லா ஷூட் பண்ணிருப்பாங்க, எனக்கு நம்பிக்கை இல்ல. சோலா 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 பாட்டு மட்டும் ஃபுல்லா ஷூட் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. அந்த இன்னைக்கு கூட ஒரு மேக்கிங் வீடியோ பார்த்தேன் டான்ஸ் ரிஹர்சல்னு, பட் அந்த அவங்க ரிஹர்சல் பண்ணது படத்துல வரல, அப்ப அவங்க ஷூட் பண்ணிருக்காங்க படத்துல வரலங்கிறத அர்த்தம். ரெண்டாவது அன்கட் பர்சன் நான் ஒன்னு விடவே மாட்டேன்னு மனிதத்தன் தெளிவா ஏற்கனவே சொல்லிட்டாரு, அப்ப அதனால இனிமேல் கண்டிப்பா வாய்ப்பே இல்லை.